Hello all, வணக்கம் and welcome back to Naga2 Hands. So setup பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் புதுசாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட ரெகுலர் வீடியோ மாதிரி கிடையாது. டெம்பிள் மங்கீஸ் சேனல்லேருந்து நமக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேர்த்து வந்து இன்னும் ஒரு 8 + ஒரு 3 சேனல்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு அவார்ட் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த அவார்ட். ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அவார்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோடய பையனுக்கும், நான் என்னோடய பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வந்து துகிர் நிலவன். துகிர் ஹாய் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். ஏ ஸோ அவனுக்கும் வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இவங்ககிட்டருந்து இதை காப்பாற்றுறதே வந்து எனக்கு இப்போ பெரிய டாஸ்க்கு. உடச்சிடாமல் ஸோ வச்சிடாமல் சூப்பர். ஸோ இப்போ துகிர் இப்போ உள்ளே போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய தாட்ஸ், இந்த அவார்ட்ஸ் அண்ட் அந்த ஃபங்க்ஷன், அதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகலாமா? பா ஆல்ரைட். ஸோ இப்போ லைட்டிங்கெல்லாம் மாறிடுச்சு. லேட் ஆகிடுச்சு துகிரை வந்து செட்டில் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிஎம் அவார்ட்ஸ் 2023 டே பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த அவார்ட் பற்றி எனக்கு இருக்கிற தாட்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ விஜய் அண்ணா கூட சொல்லியிருந்தார், இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து எந்த விதமான ரேட்டிங் அவர் வந்து நம்பர்ஸ்லாம் நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஒரு விஷயம் பிடிச்சி போய் அதில் வந்து பெருசாக ரெவென்யூ இல்லைனாலும் அதை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணுற ஒரு சில சேனல்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி இங்கே டிஎம் அவார்ட்ஸ் 2023 கொடுக்குறதா வந்து அண்ணா ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு உண்மையிலே இந்த நாகா2 ஹேண்ட்ஸ் அண்ட் நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு வந்து ஒர்த்தபிளா அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு அதில் வந்து பதில் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ரெக்கக்னிஷன் வந்து நான் வந்து இன்னும் வந்து நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குது. அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த அவார்டு வந்து முன்னமே சொன்ன மாதிரி ஏப்ரல் 15 அன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கு சரியாக 1 or 2 weeksக்கு முன்னாடி விஜய் அண்ணா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி டெம்பிள் மங்கீஸ் 2023 அவார்ட்ஸ் தரோம். ஸோ அதில் வந்து உங்கள் சேனலும் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்பவே சர்ப்ரைஸ் அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு விஜய் அண்ணா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி டெம்பிள் மங்கீஸ் அவார்டு ஒன்று தரோம், நீங்கள் பார்த்து நம்பர்ஸ் அதிகமாக இல்லைனாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற சேனல்ஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாகா2 ஹேண்ட்ஸ் சேனல்லையும் ஒரு 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் நானுமே கூட விளையாட்டாக போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ஆறுதல் பரிசாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அண்ணா கால் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட் வந்து. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நான் வந்து டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ்க்கு போனது அண்ட் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது அண்ட் வாங்கினது அண்ட் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணது. ஸோ இன்னும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தது, இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல மெமரபிள் மொமெண்ட்ஸாக வந்து இருந்தது. ஸோ இந்த டெம்பிள் மங்கீஸ் 2023 அவார்டு வந்து என் கூட சேர்ந்து இன்னும் வந்து 7 சேனல்ஸ், அதாவது மொத்தமாக 8 சேனல்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த சேனல்ஸ்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபியூ சேனல்ஸ் வந்து உங்களோட லைக்கிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் சேனல் வந்து புகாரி ஜங்ஷன்னு சொல்லிவிட்டு, எளிய மனிதர்கள் அண்ட் வந்து அன்றாடம் நம்ம பார்த்து கடந்து போகிற மனுஷங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு புகாரி அண்ணா. அண்ட் அடுத்ததாக வந்து ஸ்டார்க் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு 3D ஆர்ட், மாடலிங், ஸ்கல்ப்டிங் அண்ட் வந்து அதை பற்றிலாம் வந்து சேனல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது 2வது. 3வது வந்து டியர் பாரத்னு ஒரு சேனல், அவர் வந்து அவரோட பர்சனல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து விலாகாக மாற்றி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. 4வதாக வந்து நீங்கள் எழுதுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சேனல். அந்த பர்சன் வந்து கிட்டத்தட்ட 200 பேனாக்கள் பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்காரு. நம்ம அன்றாடம் வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போடுற அந்த பேனாஸை வந்து ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காரு தமிழில். 1 of a kind, அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ 5வதாக சிவபுராணம் சேனல், சில பேர் பார்த்துருக்கலாம், ரொம்பவே அண்டர்ரேட்டட் சேனல். அவரும் வந்து தன்னோட பர்சனல் ட்ராவல் லாகை வந்து ரொம்பவே அழகாக வந்து கேப்சர் பண்ணி போர்ட்ரே பண்ணுவார். ஸோ ஆறாவதாக வந்து சயின்டிஃபிக் தமிழன்ஸ் என்னோட ரொம்பவே ஃபேவரட் சேனல். ஸோ எந்த வீடியோவும் நான் மிஸ் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப அவங்க ஆக்டிவாக கிடையாது, இருந்தாலும் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் கண்டென்ட் வைஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஏழாவதாக இருக்கிற சேனல் வந்து BookTag Forum, சத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக வந்து புக் ரிவ்யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸில் இருக்கார். ஸோ அவரோட சேனல்ஸும் பாருங்கள், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஒன்லி ரீடிங் அண்ட் அதில் அவருக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ், அவரோட தாட்ஸ் அப்படின்றத வந்து கண்டினியூஸாக வந்து பகிர்ந்துட்டுருப்பார். அண்ட் எட்டாவதாக வந்து நம்மளோட சேனல் Naga2 Hands. ஸோ இந்த 8 சேனல்ஸ்க்கு வந்து இந்த Temple Monkeys Awards 2023 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஆர்டரும் கிடையாது. ஸோ அவங்க எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற விஷயத்தை வந்து ரொம்பவே பிடிச்சி லவ் பண்ணி கண்டினியூஸாக விடாமல் பண்ணுற சேனல்ஸாக வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறமா வந்து பைனியர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்ஸும் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வினோத் சான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அவர் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கே வந்து இப்போ நான் சொல்கிறது பிடிக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் அதன் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த ஹேங் ஓவர் இங்கிலீஷ் படத்தோட தமிழ் டப்பிங் வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதை பண்ணின டீமில் ஒருத்தர் வினோத் சான் அப்படின்றவர். நாட் ஓன்லி அந்த மூவி, அண்ட் அது இல்லாமல் வந்து குரங்கு மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் வந்து ஒன்று பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் வந்து அவர் பண்ணுவார், அண்ட் வந்து வேர்ட் ப்ளே பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார், அஃப்கோர்ஸ் மியூசிக்கும் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காரு. விக்ரம் படத்தை பற்றி அவர் வந்து பகிர்ந்திருந்த அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன், என் மனசில் என்ன விக்ரம் படம் பார்த்தப்போ இருந்தது அப்படின்றத வந்து அப்படியே என்னால் அவரோட வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு. அவருக்கு வந்து இந்த பைனியர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த இன்டர்நெட் மீடியமை வந்து யூஸ் பண்ணுறவங்களில் வந்து அவரும் ஒருத்தர், ஆஸ் லைக் Temple Monkeys. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாட்காஸ்ட், தமிழ் பாட்காஸ்ட்டில் வந்து பைனியராக இருக்கிற சுமி வண்ண காவியங்களுக்கு வந்து இந்த பைனியர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாவதாக. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்ததாக கொடுத்த அவார்டு வந்து ரொம்பவே முக்கியமான அவார்டு. அது வந்து கொடுக்குறதுல வந்து Temple Monkeysக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட டீமுக்கே. குறிப்பாக வந்து விஜய் அண்ணா, Bertie Ashley, இன்னுமே எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்பவே பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்பர் சர்குணராஜ் அவருக்கு வந்து. இதோட ஃபண்டா என்னன்னா இந்த பேருன்னு சம்பந்தமான டெர்மினாலஜி அப்படின்னா ஒரு 2 பேர் பக்கத்துல did you just do Wilbur Sargunaraj அப்படின்னு வந்து சொன்னா, டேய் உனக்கு எப்படி பாத்தீங்க he said kakus guy right அப்படினாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து it been amazing. யூடியூபை வந்து இதோட ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தின ஆட்களில் வந்து வில்பர் சர்குணராஜ் அவரும் வந்து ஒருத்தர். அவரோட சேனல் போய் பாருங்கள், ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்காரு. மியூசிக் அண்ட் வந்து கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப அழகாக அந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. குறிப்பாக அந்த என்டையர் ஈவெண்ட்டுமே வந்து ரொம்ப லைவ்லியாக, ரொம்பவே ஃபன்ஃபில்டாக அண்ட் வந்து ரொம்பவே இயல்பாக இருந்தது. அண்ட் குறிப்பாக வந்து இந்த அவார்டு வாங்கின இந்த எல்லா சேனல்ஸ்க்குமே வந்து ஏவி வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. Temple Monkeys சேனலில் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வெளியாகிற சமயத்தில் Naga2 Hands சேனல் வாங்கின அந்த ஃபுட்டேஜஸ் கூட அவங்க வந்து வெளியிட்டிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது. அண்ட் வந்து இடையில 2-3 ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கௌதம் வாசு வெங்கட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கூடவே பர்ட்டியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். செம்மையாக இருந்தது. தாவூத் அங்கிள் வந்து டான்ஸ் அண்ட் சிங்கிங்லாம் பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தார். அது வந்து ஆல்ரெடி அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்க சேனலில் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ ஃபன்ஃபில்டாக, அவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தார். அண்ட் கூடவே வந்து Bertie Ashley பிரதர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன் குவிஸ் செஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ Temple Monkeysலேருந்து நம்மளை ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், நம்மளை வந்து கவனிச்சிட்டதாக இருக்கட்டும், அண்ட் ஃபைனலாக வந்து டின்னரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே ரொம்ப அமைதியாக இருந்து என்னால் வந்து எனக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வந்து மனசே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் வந்து சென்னையில் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கிளம்ப வேண்டிய சூழல் வந்துடுச்சு. அப்படியுமே லேட்டாக தான் கிளம்புனேன். வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப மெமரபுளான டே எனக்கு வந்து. ஸோ குறிப்பாக இதை வந்து இந்த அவார்டை வந்து ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பெரிய பிளானிங் எதுவும் பண்ணலை. டெம்பிள் மங்கீஸ்க்கும் அவங்களோட என்டையர் க்ரூவுக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸ் நோட் மாதிரி இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசையாக இருந்தது. அண்ட் அது கூடவே இந்த அவார்டை பற்றி என்ன நினைக்கிறேன் அண்ட் வந்து அந்த டே வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டெம்பிள் மங்கீஸ் அவார்டு ரிசீவ் பண்ண சேனல்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த 3 பைனியர் அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அவார்டை வந்து கொடுத்தது வந்து ஆல்ரெடி இங்கே யூடியூப்பில் கொஞ்சம் ப்ரூவனாக இருக்கிற சேனல்ஸ் பீப்புளை வந்து கூப்பிட்டு கொடுக்க வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட நாகா2 ஹேண்ட்ஸ்க்கு வந்து A to D சேனலில் இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி மொமெண்ட்ஸ் அது. ஸோ ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் அது. அது மாதிரி பிளிப் மிஸ்டர் ஜிகே வந்திருந்தார். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னால் வந்து எல்லாரையும் நேம் பண்ண முடியல. டெம்பிள் மங்கீஸ் 2023 அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்ட் ரிசீவ் பண்ண எல்லா சேனலோட லிங்க்கு நான் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.